விஜயகாந்த் செய்த உதவிகளை பட்டியலிட்டு பெண் ஒருத்தவங்க குமரியது தேமுதிக தலைமை அலுவலகத்துல கூடியிருந்தவர்களை பெரும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. அவரை மாதிரி யாருமே செய்ய முடியாதுங்க. பேசுறதுக்கு எதுவும் இன்னும் பேசலாமான்னு முடியலையாங்க. பார்த்துலான்னு இருக்கிறேங்க. நான் அவரு இறந்து செய்தி கேட்டோன்னா தூங்க முடியாது. எல்லாமே வீட்டில் வருது. அவங்க எப்படியே போட்டு ஓடியாட்டாங்க. வீட்டில் பேரெல்லாம் மாலை போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் போங்க உள்ள மட்டும் போதி வெள்ளன்னு அதை பற்றி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அமைச்சாங்கங்க. அதனால தாங்க நாங்கள் ஓடி வந்தோம். எங்கள் கட்டையெல்லாம் ஆடுதுங்க. முடியலங்க முடியலங்க. அவர் இழப்பு இந்த மாதிரி அவங்க ஒன்றும் அடிக்கவே இல்லைங்க. நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாரா? அவர் மகனுக்காவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாரா? உத்தம பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க. அந்த அம்மா மாதிரி அண்ணி அது மாதிரி யாருமே வர முடியாதுங்க. அண்ணி அரம்மா எவ்வளவோ செய்திருக்கிறாங்க. இந்த ஒரு மகாநாடு வச்சாருங்க எங்க ஊர்ல. முருகேச மகாநாடு எம்எல்ஏ, மாவட்ட எம்எல்ஏ முருகேச மகாநாடு வச்சாரு. அந்த மகாநாடுல ஒவ்வொரு டைரக்டர் அவரை பத்தி புகழ்ந்துதான் பேசுறாங்க. அவங்க வீட்டு நடிகருங்க சங்கத்துல இருக்கிற அந்த பத்திரத்தை எல்லாம் வச்சுட்டாங்க. அந்த பத்திரத்தை எங்க தலைவர் தான் மூட்டு கொடுத்தாரு. அவ்வளவு பணத்தை கொடுத்து பத்திரம் கந்தலா இருந்தது. அவங்க அண்ணியார்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பணத்தெல்லாம் கொடுத்து மீட்டு கொடுத்தாருங்க. எங்க தலைவரு நடிகருங்க வச்சுட்டு அந்த பத்திரத்தை அவ்வளோ பணம் கொடுத்து மீட்டு கொடுத்தாரு. நடிகர்களாக சேர்ந்து எல்லாருமே எல்லாருமே சொன்னாங்க. அங்கே மகாநாட்டில் எங்கள் தலைவரே நீங்கள் எல்லாரும் கட்சியில் இருக்கிறவங்களாம் எங்கள் தலைவரை மறுபடியும் எங்களை அனுப்பிச்சிடுங்களே, எங்கள் கேப்டன் எங்களுக்கு அனுப்பிச்சிடுங்களேன்னு கேட்டாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய மகான அவரு. எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் அனகாபுத்தூர்லேருந்து வந்துருக்கோம். அனகாபுத்தூரில் மாவட்ட தலைவர் முருகேசர் இருக்கார்ல, அவர் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம். நாங்கள் அந்த கட்சியில் தான் இருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் அவர் செஞ்ச மாதிரி ஒருத்தனை செய்ய முடியாது, செய்யவே முடியாதுல்ல. அந்த நடிகருங்க எல்லாருமே அவ்வளோ பேசுகிறாங்க அந்த மகாநாட்டில். அதை கேட்கும்போது இன்னும் கேட்கலாமான்னு இருந்தது. அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் பண்ணியிருக்காருங்க. ஏழை எளியவங்க பணக்காரங்கன்னு கிடையாது. படிக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வச்சிருக்க, காலேஜ் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இறந்து போயிட்டாங்களே அங்கே கொரோனாவில், அவர் இடத்தையே கொடுத்தாருங்க. இந்தா யாருமே கொடுக்கல. அவர் இடத்த கொடுத்து நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. பண்ணிட்டார் பழகுமா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.